நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். காலத்தில் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஹதீஸுகளை நபிமொழிகளை அத்தனை இல்மையில் சரி பாதி இல்மை கல்வியை ஞானத்தை சஹாபாக்களிடம் கேளுங்கள், மறுபாதியை ஆயிஷாவிடம் கேளுங்கள். ஒட்டுமொத்த கல்வியினுடைய பாதை ஒரு சிறிய குடும்பத்தில் வாழ்ந்த எந்த வசதியும் இல்லாத ஒரு ஆயிஷாவுக்கு அன்றைக்கு கிடைத்தது என்றால், நம்முடைய வசதி வாய்ப்புகள் ஏன் தடுமாறுகிறது, ஏன் தவறான பாதைக்கு கொண்டு போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா வஜதனா அன வ பிலாலுன் சலாசீன அய்யாமன் மா அக்கலல் ஹய்யு, 30 நாட்கள் 30 நாட்கள் பூமியில எந்த உயிரினமும் சாப்பிடுகிற உணவு கூட எனக்கும் பிலாலுக்கும் கிடைக்கவில்லை. இல்லா மத்தகர பிலாலு ஃபீ இபுத்தி, பிலால் தன் கக்கத்திலே கொஞ்சம் வைத்திருப்பாரு, அக்குளிலே ஒழித்து வைத்திருக்கிற அந்த 1-2 பேரித்தம் பழத்தை தவிர 30 நாள் உலகின் ஜீவராசிகள் சாப்பிடுகிற எந்த உணவும் எனக்கு இல்லை. அன்னை ஆயிஷாவிடம் ஒருவா அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பார்கள், இவ்வளவு கஷ்டமா இருந்த காலத்துல உங்க குடும்பம் எப்படித்தான் பின்ன நடந்துச்சு? அத்தமருல் அஸ்வது வல்லபனு மினல் ஜிபார், கருப்பு பேரிச்சம்பழம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கிற பால் இருக்கும், இந்த ரெண்டையும் தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டில் எதுவும் இருந்ததில்லை.